சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பாக அமைச்சர் பொன்முடி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளார். கடந்த 1996 முதல் 2001 வரை திமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தபோது வருமானத்துக்கு அதிகமாக 1,36,00,000 அதிகமாக சொத்து சேர்த்ததாக அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சி மீது ஊழல் தடுப்பு பிரிவினர் கடந்த 2002 வழக்கு பதிவு செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்த இந்த வழக்கு பின்னர் வேலூர் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மனைவி மீதான குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க போதிய ஆதாரங்கள் இல்லை என்று கூறி இருவரையும் வழக்கிலிருந்து விடுதலை செய்து கடந்த June 28 நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து ஊழல் தடுப்பு பிரிவினர் இதுவரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யவில்லை. ஆனால் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து மறு ஆய்வுக்காக கடந்த August 10 இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்தார். இந்த விசாரணைக்கு எதிராக அமைச்சர் பொன்முடி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு மாற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.